பேசருக்கும் லண்டன் குலக்குடியார் உளவியல் ஆய்வறிஞர்கள் சாதிய வேறுபாடும் ஆளுமை சிதைவும் என்ற தலைப்பில் உரையாற்ற வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். என் இனிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இந்த கருத்தரங்கை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு உளவியல் சங்கம் மற்றும் யாழ்ப்பாணம் தமிழ் பல்கலைக்கழக தலைவர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் அருமையான வரவேற்புரை வழங்கிய தமிழ்நாடு உளவியல் சங்க செயலாளர் முனைவர் கலைவாணன் அவர்களுக்கும், தலைமை உரையை மிக அருமையாக வழங்கிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க தலைவர் ஆசிரியர் மதுக்கு ராமலிங்கம் அவர்களுக்கும் அருமையான வாழ்த்துரை வழங்கிய பேராயர் முனைவர் சாமிநாதன் அவர்களுக்கும், சமமற்ற பொருளாதார சூழலும் மன சிக்கல்களும் என்ற தலைப்பில் மிக நேர்த்தியான கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட எனக்கு முன்னால் உரையாற்றிய பேராசிரியர் முனைவர் புஷ்பராஜ் அவர்களுக்கும் நன்றி உரையாற்றுவதற்காக காத்திருக்கின்ற தமிழ்நாடு உளவியல் சங்கத்தின் மாவட்ட பொறுப்பாளர் முனைவர் சந்திரபோஸ் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை மிக அருமையாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் உளவியல் நிபுணர் செல்வி பிரீத்தி அவர்களுக்கும், இந்த கருத்தரங்கில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் ஆன்றோர்கள், சான்றோர்கள், அறிஞர் பெருமக்கள் மற்றும் உளவியல் தேடலை உள்வாங்கி இந்த மானிடத்தை சாதி, மதம், மொழி, இனம் போன்ற பாகுபாடுகளுக்கு மத்தியிலும் எப்படியாவது நீதி நேர்மையோடு சமதர்மமும் சகோதரத்துவமும் தழைத்துவங்க ஆசைப்படும் பொதுநல விரும்பிகளுக்கும் எனது உளமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு அளித்தமையை ஒரு பெருமையாக கருதி எனது உரையை துவங்குகின்றேன். அதற்கு முன்னால் ஒரு எச்சரிக்கை. நான் எந்த சாதிக்கும் பிறந்தவன் அல்ல, எதையாவது சாதிக்க வேண்டும் என பிறந்தவன். அதனால் சாதியை பற்றி, அதன் உளவியல் உள்நோக்கு குறித்து உலகில் என் தமிழ் சமூகம், இந்திய தேசம் படும் அவலங்களை ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் விவரிப்பது அவசியம் என்பதை உணர்கிறேன். எனக்கு கவிதை எழுதுவதில் அதிக நாட்டம் உண்டு. ஆங்கிலத்திலும் தமிழிலும் நிறைய எழுதியிருக்கிறேன். ஒரு சமுதாய பொறுப்புள்ள எழுத்தாளனாக சமூக அவலங்களை சமரசம் இல்லாமல் எழுத வேண்டும் என்பதில் முனைப்புள்ளவன் நான். ஒரு சமுதாய அக்கறை பொறுப்புள்ள எழுத்தாளனாக ஆங்கில நாளேடுகளில், அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும், துணிச்சலாக ஆதாரத்தோடு குறைகளையும் அவலங்களையும் எடுத்து ஏம்பி இருக்கின்றேன். உதாரணத்திற்கு எலெக்ஷன் ப்ராமிசஸ் என்ற தலைப்பில் இப்பொழுது நான் உங்களுக்கு அந்த சாட் பாக்ஸில் அனுப்பியிருக்கிறேன் லிங்க், அதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். எலெக்ஷன் ப்ராமிசஸ் என்ற தலைப்பில் அமெரிக்க அதிபராக இருந்த ஜார்ஜ் புஷ் துவங்கி இங்கிலாந்து ஆளும் கட்சி தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரை எவ்வாறு நிறைவேற்ற முடியாத தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து வாக்கு பெற்றனர் என்பதை விமர்சித்திருக்கின்றேன். 8 வருடத்துக்கு முன் உண்மை இப்படியும் இருக்கலாம் என்ற கவிதை நூலில் கோழி சாதியை பற்றி ஒரு கருத்து சொல்லுவது போல் எழுதியிருப்பேன். அதாவது, கொக்கரித்து கூவி எழுப்பும் எங்களை கொத்து பொராட்டாவோடு ஒத்து உண்ணும் நீங்கள் செத்து போவதற்கு முட்டாளாய் மோதாமல் முட்டை ஆளிடமிருந்து சத்தான கருத்தை கவனியுங்கள். வாழ்வில் சாதிக்க வேண்டுமெனில் சாதியினால் சண்டையிட்டு செத்து போகாமல் உளவியல் அறிவு கொண்டு ஒத்து வாழுங்கள். நான் ஐநா சபையை கூட விட்டு வைக்கவில்லை. அதை பற்றியும் உண்மை இப்படியும் இருக்கலாம் என்ற கவிதை நூலில் ஈழத்தமிழனின் இழிநிலை என்ற தலைப்பில் இப்படி எழுதினேன். வெறிபிடித்த சிங்கள இராணுவம் வேட்டையாடிய ஈழத்தமிழனின் இழிநிலையை பார்த்திருந்தால் அசோக மன்னனே அருவாள் எடுத்திருப்பான், காந்தியும் துப்பாக்கி தூக்கியிருப்பார், புத்தனும் இரத்தத்தோடு யுத்தம் புரிந்திருப்பான். ஆனால் ஏன் இன்னும் இந்த ஐநா மட்டும் அமுக்கொல்லியாய் அமைதி காக்கிறது என்று எழுதியதோடு மட்டுமில்லாமல் அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து 2013 ஐநா சபைக்கே அனுப்பி வைத்தேன். பதில் வந்தது, வாட்டியும் மீன்பை அமுக்கொல்லி என்று. அதற்கும் 6 பக்கத்திற்கு ரெஃபரன்ஸ் புட்நோட்டோடு அறிவியல் பூர்வமாக விளக்கம் அனுப்பினேன். ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மனநிலையை தான்
இந்த இணைய வழி மாமன்றத்திலும் இன்று நான் எதிர்பார்க்கிறேன். அறிவியல் பூர்வமாக வரலாற்று சான்றுகளோடு கிடைக்கிற தகவல்களை சிறந்த மனநிலையோடு ஏற்று தவறுகளை களைந்து குறைகளை குறைத்து நிறைகளை விசாலப்படுத்துவதுதான் உண்மையான அறிவு. எல்லா அறிவுக்கும் அன்னையாய் விளங்குவது உளவியல் அறிவாகத்தான் இருக்க முடியும் என்பது என் கருத்து. அதனாலதான் சினிமா பாணியில நானும் நான் எழுதிய உலகம் முழுவதும் இப்பொழுது பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற நம்மாழ்வில் என்ற நூலுக்கு தலைப்பு கொடுத்த மருத்துவர் பேராசிரியர் கரளின் வான்முல்லை அவர்களும் இணைந்து சினிமா ஸ்டைல்ல ஒரு ராப் சாங் எழுதணும். சாதி மாயை ஓட்டு அப்பேயை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏற்றம் இறக்கம் எதிலும் வேண்டாம் அதிகம் படித்தும் டிகிரி முடித்தும் கறிக்கு உதவா ஏட்டு சுரக்காய் அறிவியலோடு உன்னையும் தெரிஞ்சிக்கோ அதுக்கு உளவியல் அவசியம் புரிஞ்சிக்கோ. உளவியல் தெரிஞ்சவன் உலகுக்கே ராஜா தெரியாதவன் தூக்குறான் ஊருக்கு ஒரு பூஜா அத்தனையும் அறிந்தால் அதானி ஆகலாம் அம்பானி போல் தெம்பானி வாழலாம். தற்போது என் உரையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அடிப்படையில் உங்களை நீங்கள் முதலில் பரிசோதித்து பார்க்க வேண்டும். காரணம் புரிதலில் இரண்டு வகை உண்டு. ஒன்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங் அல்லது ஆல் ஆர் நத்திங் மென்டாலிட்டி. இதை பற்றியும் ஒரு லிங்க் சாட் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், நீங்க அப்புறமா அதை பார்த்துக்கலாம். எடுத்துக்காட்டா வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், அதை உண்மை என்று நம்பி நானே பல தடவை ஏமாந்து போயிருக்கிறேன். நம் ஊரில் இருப்பது போல் போய் திருட்டு கொள்ளை கற்பழிப்பு இங்கும் உண்டு, இங்கிலாந்திலும் உண்டு. அதில் வெள்ளையர்கள் அதிக அளவில் ஈடுபடுகிறார்கள், போலீசால் பிடிக்கப்படுகிறார்கள். வித்தியாசம் என்னவென்றால் எண்ணிக்கையில் சதவீதத்தில் பெர்சன்டேஜ் வைஸ் பொய் சொல்லும் வெள்ளையர்கள் குறைவு. ஆகவே இந்த பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங் அல்லது ஆல் ஆர் நத்திங் யோசனை திறன் கொண்டவர்கள் வெள்ளையா இருப்பவர் பொய் சொல்ல மாட்டார் என்பதை அப்படியே ஏற்பர். அதில் உண்மைக்கான சாரம் இருக்கிறது. வெள்ளையா இல்லாதவர்கள் பொய் சொல்வார்கள் என்ற ஒரு மறைமுக துணியும் வெளிப்படுகிறது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் There is a grain of truth in that statement, but it is not the entire truth. அந்த வாக்கியத்தில் உண்மைக்கான ஒரு பகுதி இருப்பினும் அது முழு உண்மை கிடையாது. இரண்டாவது வகை ஹோலிஸ்டிக் திங்கிங், அதாவது பொய் சொல்வதற்கு ஒருவர் கருப்பாகவோ வெள்ளையாகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொய் சொல்பவர்கள் எல்லா இனத்திலும் நிறத்திலும் இருக்கிறார்கள் என்ற யதார்த்த உண்மையை சார்ந்தது. இந்த கருத்தரங்கில் பங்கேற்கும் அனைவரும் இந்த இரு வகை புரிதலை அறிதல் அவசியம் என கருதுகிறேன். ஒரு நேர்த்தி அடைந்த உளவியலாளர் யார் என்றால் ஹோலிஸ்டிக் திங்கிங் உள்ளவராக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் எனது உரையை கேட்க புரிந்து கொள்ள உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். பிளாக் அண்ட் ஒயிட் ஆர் ஹோல் ஆர் நத்திங் என்ற யோசனை திறன் கொண்டிருப்பவர்களுக்கு எனது உரை பலன் அளிக்காது. அவர்கள் பார்வையில் நானும் ஒரு சாதியை ஏற்றியும் மற்றொரு சாதியை தாழ்த்தியும் பேசும் நபராகத்தான் தென்படுவேன். ஆகவே நான் தயவு செய்து கேட்டுக்கொள்வதெல்லாம் என் உரையை ஹோலிஸ்டிக் திங்கிங் அடிப்படையில், அதாவது உண்மைக்கு இரு கோணங்கள் மட்டுமல்ல பல கோணங்கள் உண்டு என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உலகில் எந்த வளமும் இல்லாத நம்மை விட மிக குறைந்த மனித வளமும் இயற்கை வளமும் கொண்ட நாடுகளெல்லாம் அசூர வளர்ச்சியடைய அவர்களது ஹோலிஸ்டிக் திங்கிங் தான் காரணம். நம் தமிழ் உறவுகள், இந்திய சகோதர சகோதரிகள் எல்லா வளங்கள் பெற்றிருப்பினும் இன்றும் பிற வளர்ந்த நாடுகள் சிங்கப்பூர் ஜப்பான் சீனா இங்கிலாந்து அமெரிக்கா ஜெர்மனி பிரான்சு போன்றவைகள் போல் மாறாததற்கு மிகப்பெரிய தடை நம்மில் அதிகமானோர் பிளாக் அண்ட் ஒயிட் ஆர் ஹோல் ஆர் நத்திங் மனநிலையோடு இருப்பதுதான் காரணம். அதிலும் சாதி என்கின்ற சகதியை சரி சமானமாக படித்தவர் படிக்காதவர் அனைவரும் அள்ளி பூசிக்கொண்டு நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று நினைப்பதே பிளாக் அண்ட் ஒயிட் ஆர் ஹோல் ஆர் நத்திங் மனநிலையின் வெளிப்பாடுதான். இன்று சாதி இல்லாத இடமே இல்லை. வெட்கத்தை விட்டு சொல்லுகிறேன், தமிழகத்தின் குக்கிராமம் என் ஊர் கொளக்குடி முதல் கோடிகளில் புரளும் கோடம்பாக்கம் வரை விரிந்து பள்ளி கல்லூரிகளிலும் பேராசிரியர்கள் பெரும் மேதைகள் ஆட்சியாளர்கள் ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகள் ஏன் மேலை நாடுகளிலும் வசிக்கும் நம் நாட்டு மக்கள் மத்தியிலும் தொடர்ந்து நாசா ஆராய்ச்சி மயம் வரை சாதி ஏவுகணை பாய்ந்து நம்மை நாசம் செய்கிறது. சாதி ஒழிய
சாதிக்கு எதிராக மதம், மொழி, இனம், பாகுபாடுகளின்றி எல்லா சாதியிலிருந்தும் சமுதாயத்தால், சமயங்களால் சொல்லப்படுகின்ற உயர்ந்த சாதியிலிருந்தும் தாழ்ந்த சாதியிலிருந்தும் நிறைய பேர் பேசியும் எழுதியும் போராடி இருக்கிறார்கள். அன்னிபெசன்ட் அம்மையார், எங்க ஊரு ராமலிங்க அடிகளார் வள்ளலார், மகாகவி பாரதி, புரட்சி கவிஞர் பாரதிதாசன், டி கே மகாதேவன், ஜோதிபா பூலே, டாக்டர் அம்பேத்கர், மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், தந்தை பெரியார் போன்றவர்கள் எடுத்துக்காட்டுகளாவார்கள். இவர்களில் தந்தை பெரியார் ஒருவர் மட்டும்தான் சாதியை உளவியல் அறிவு கொண்டு தாக்கினார். அதற்கு பின்னால் வருவோம். தற்பொழுது ஏன், எப்படி, எதற்கு சாதி உருவானது, யார் கட்டமைத்தது, அது எப்படி கட்டி காக்கப்படுகிறது, சாதியால் தீங்கு அதிகம் என்றாலும் ஏன் அதனை அழிக்க முடியவில்லை, படித்த சில மேதைகள் மத்தியிலும் வலிமை வாய்ந்த அதிகாரத்துவம் மிக்க ஒரு சில தலைமைகள் மத்தியிலும் ஏன் சாதி வெறி ஒட்டிக்கொள்கிறது என்பதை நாம் ஆராய கடமைப்பட்டிருக்கின்றோம். இதுபோன்ற ஆய்வை எனக்கு முன்னால் பல நல்லுள்ளங்கள், பொறுப்புள்ள அறிஞர்கள், சமூக அக்கறையாளர்கள் செய்திருக்கிறார்கள். அவைகள் அனைத்தும் வரலாற்று ரீதியாகவும் பொருளாதாரம் மற்றும் சமூக ரீதியாகவும் செய்யப்பட்டவை. எனது அணுகுமுறை முழுக்க முழுக்க உளவியல் முறையை சார்ந்தது. சதுரங்க வேட்ட திரைப்படத்துல ஒரு அருமையான உளவியல் வசனம் இருக்கும். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவனுக்கு ஆசையை தூண்டணும். அது மாதிரி ஒருத்தனை அல்லது ஒரு இனத்தை அடிமைப்படுத்த வேண்டும் என்றால் அவனுக்குள் அந்த இனத்திற்குள் பயத்தை உருவாக்க வேண்டும். அந்த பயம் என்பது சாதாரண பயமாக இருக்கக்கூடாது. மனது, சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிற பயமாக இருக்க வேண்டும். அந்த பயத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தை உருவாக்கல், அதற்கென்று ஒரு தத்துவத்தை வடிவமைத்தல், வடிவமைத்த தத்துவத்தை முதலீடு செய்து சட்டமாக்கி நியாயப்படுத்தி நடைமுறைப்படுத்துதல். இவை ஏற்றுக்கொள்வோர்கள் நல்லவர்கள், சிறந்த நாட்டு குடிமக்கள், தேசப்பற்றாளர்கள், இதை ஏற்காதவர்கள் கெட்டவர்கள், சட்டத்தை மீறுபவர்கள் தீவிரவாதிகள், ஆன்டி இண்டியன்ஸ். இதுதான் இன்றைய சாதிக்கு பின்னால் இருக்கிற உளவியல் சூட்சம சூத்திரம். இதை இன்னும் விளக்கமாக விவாதிக்கலாம் என நினைக்கிறேன். எனது படிப்பு, ஆராய்ச்சி, எழுத்து மற்றும் பணி மிக சிறந்த பெரிய பொருளாதாரத்திலும் சமுதாயத்திலும் அரசியலிலும் புகழ்மிக்க ஆங்கிலேயர்களுடன் நட்பை ஏற்படுத்தியது. எனது யதார்த்த உண்மையை பேசும் தைரியத்தை சிலர் பலமுறை பாராட்டியிருக்கின்றனர். நான் அவர்களிடம் பலமுறை கேட்டிருக்கின்றேன், ஏறக்குறைய 300 ஆண்டுகள் நீங்கள் பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை ஆண்டீர்கள், உங்கள் அதிகாரத்தையும் ஆளுமையும் பயன்படுத்தி இந்திய நதிகளை இணைத்திருக்கலாம், ஊழலை தவிர்த்திருக்கலாம், சாதியை ஒழித்திருக்கலாமே என்று கேட்டதற்கு அவர்களது பதில், கிழக்கிந்தியா நிறுவனம் வியாபாரம் செய்யத்தான் இந்தியாவில் துவங்கப்பட்டது. அந்த நிறுவனம் பிற்காலத்தில் பிரிட்டிஷ் அரசால் ஏற்று நடத்தப்பட்டது. வியாபார வேலையில் இருந்து ஆட்சியாளர் அதிகார மையத்திற்கு வருவதற்கு ஒரே காரணம், இந்திய துணைக்கண்டத்தில் சாதியால் கட்டமைக்கப்பட்டு சமுதாய ரீதியாக இணைக்கவே முடியாத பிளவு உங்களுக்குள் இருந்தது எங்களுக்கு சாதகமாக அமைந்து விட்டது. எங்களுக்கு சேவை முக்கியமானதல்ல, லாபம் ஈட்டும் வியாபாரம்தான் முக்கியமாக இருந்தது. நாங்கள் ஆட்சி செய்ய மற்ற நாடுகளை விட அதிகமான ஆண்டுகள் நாங்கள் செல்வ சிறப்போடு வாழ்ந்தது இந்தியாவில் தான் என்று கூறிவிட்டு, We are so sorry, we are very selfish and bad to you, அப்படின்னு சொல்லிவிடுவார்கள். வியப்புக்குரிய சாதியை பற்றிய செய்தி என்னவென்றால், நாம் எல்லோருக்கும் தெரியும், வேத இந்திய சமுதாயத்தில் 4 வர்ணங்கள் இருந்தன. சமய மக்களை உள்ளடக்கிய பிராமணர்கள், ஆட்சியாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் படைவீரர்களை உள்ளடக்கிய சத்திரியர்கள், வியாபாரிகள், வர்த்தகர்கள் மற்றும் விவசாயிகளை உள்ளடக்கிய வைசியர்கள், அன்றாட கூலிகளை உள்ளடக்கிய சூத்திரர்கள். இந்த வருணத்திலிருந்து சாதி வேறுபட்டே இருந்திருக்கிறது. தொடக்க காலத்தில் வரலாற்றை பார்க்கின்ற போது ஆயிரக்கணக்கில் சாதி இருந்திருக்கின்றன. அது ஒவ்வொரு இனத்தின் அடையாளமாக இருந்திருக்கிறது. ஒருவர் மற்றொருவருக்கு தாழ்ந்தவர் என்ற மனநிலை எப்போது தோன்றுகிறது என்றால், வர்ணமும் ஜாதியும் கலக்கப்பட்ட போதுதான். இந்த கலப்பு 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் பிரிட்டிஷ்காரர்களின் ஏகாதிபத்திய அரசால் நடத்தப்படுகிறது. இந்த கலப்பிற்கு காரணம் என்னவென்று ஆராயும் போது எனக்கு 2 தகவல்கள் கிடைத்தன. அவை உளவியல் சார்ந்தவை.